தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. சிம்ம லக்னம், சரி. இப்போ வந்து நமக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம் தான். இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தான் பாதகாதிபதியாக வருவார். அவருக்கு ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் பாதகாதிபதியாக வர்றாரு. அவரே யாருங்க, நாலு ஒன்பதாம் அதிபதி. அப்போ இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு யார் பாதகாதிபதியாக வருவார், செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார். அப்போ செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றதுனால செவ்வாய்னா என்னங்க, தைரியம். அப்போ என்ன தைரியம் இருக்காதுங்க, தன்னை தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய தைரியம் இருக்காது, செவ்வான தைரியம். அதே ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான தைரியமாக இருக்கும்,
அடுத்தது அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தான், மண்ணு மனை பூமி. இப்போ நாலாம் இடம்னா சொத்து, சுய சொத்து. நான் சம்பாரித்து சுய சொத்தை உருவாக்கிடுவாங்க, ஆனால் அங்கே என்ன பண்ண முடியாதுங்க, அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. இப்போ எத்தனையோ பேர் வீடு கட்டியிருப்பாங்க, நாலு வீடு அஞ்சு வீடு கட்டிட்டு வாடகைக்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த நாலு ஒன்பது நாள் செவ்வாய், செவ்வானேலாம் என்னங்க, பூமிக்காரகன். அப்போ இந்த பூமி சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ஒரு சொகுசாக ஒரு வண்டி வாங்க முடியாது, ஒரு கார் வாங்கலாம், ஒரு பெரிய ஒரு இது வாங்கலாம், ஒரு ஆடம்பரமாக போகலாம் அப்படிங்கிறது அங்கே முடியாது. ஏன்னா அது நாலு குடையவராமல் போயிட்டாரு, ஒன்பது குடையவராமல் போயிட்டாரு. அப்போ தந்தை சொத்து, தந்தையாருடைய அரவணைப்பு, தந்தையாருடைய அன்பு. இது இதுயா எந்த மைக்கு ஏதோ ஒண்ணா இங்க வச்சுக்குவா. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சம்பாரிச்சு ஒரு சொத்தை வாங்கி போட்டுருவாங்க, அந்த சொத்தை வந்து அப்படியே விற்கவும் முடியாம அனுபவிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்து ஒன்பதாம் இடம் உயர்கல்வி. அப்ப உயர்கல்வியை பாதிக்கும். அடுத்தது வெளிநாடு, வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள், இந்த மாதிரி போகக்கூடிய இடங்களுக்கு போய் ஒரு வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அந்த இடத்துல அது அவங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஸ்திர லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தான் பாதக அதிபதியாக வருவார். அப்போ செவ்வாய்னா என்னங்க, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள். அப்போ தந்தை வழி உறவுகள். இப்போ தந்தை வழி உறவுகள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதகமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கடவுள் ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு என்னங்க, இஷ்ட தெய்வம். இப்போ செவ்வாய்னா முருகன், முருகன் தானே இஷ்ட தெய்வமாக கும்பிடுவோம். எது பாதகமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒவ்வொரு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயம். அப்போ எது நமக்கு பாதகமோ அது மேலே தான் ஆசை அதிகமாக இருக்கும். இப்போ செவ்வாய் பாதகமாக இருந்தால் அவங்களுக்கு பூமி மேலே தான் ஆசை அதிகமாக இருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு இந்த அந்த பூமியில் ஏதாவது ஒரு வாஸ்து குற்றம் இருக்கிற மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு சாபம் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பூமியாக வந்தால் அவங்களுக்கு அமையும். அதனால் அந்த பூமியில் என்ன ஆகாதுங்க, ஒரு வளர்ச்சி இருக்காது. என்னமோ வாங்கினோம், அப்படியே கிடக்குது, பல வருஷமாக அது பாட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். சரிங்களா, அவர் எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ அந்த வீட்டோடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம சொல்கிறது பொதுவான விஷயம். அந்த செவ்வாய் அந்த சிம்மலகனத்துக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் கண்டிப்பாக அது சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். அது நம்ம எப்போ எப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ சிம்மலகனத்துக்கு செவ்வாய் வந்து உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்னா மகரம் இல்லையா. இப்போ மகரம்னா ஆறாம் இடம். ஆறாம் இடம்னா என்னங்க, ஆறாம் இடம்னா கடனை, நோய், வழக்கு, வேலை. இப்போ ஆறில் போய் உச்சமாயிடுறாரு பாதக அதிபதி. ஆறில் போய் உச்சமானா ஒருத்தட்ட போய் வேலை செய்ய முடியுமா? செவ்வாய் இங்கே இருக்காரு, வேலைக்கு போக முடியாது. நம்ம வேலைக்கு போனால் என்னங்க, பிரச்சனை தானாக தேடி வரும். அங்கே அடிதடி சண்டை நடந்துட்டு வர மாதிரி இருக்கும். இல்லையா நம்ம பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வெளில வந்துடுவோம். அந்த ஆறாம் இடத்தோட வேலை செய்யும். சரி, இங்கே போயிடுறாரு. இப்போ என்னன்னா, இப்போ எல்லாமே இருக்கும், என்ன இருக்காது, பாதகம் இருக்காது. செவ்வாய் கடகத்தில் போய் நீசமாகிறார் இல்லையா. செவ்வாய் இங்கே தானே நீசமாகிறார். அப்படிங்கிறப்ப செவ்வாய் இங்கே நீசமாயிட்டார் அப்படின்னா நமக்கு பாதிப்புகளை கம்மியாக கொடுப்பாரு. அப்போ அப்பா இருப்பார், நம்மளால் அப்பா கூட இருக்க முடியாமல் ஹாஸ்டலுக்கு போயிடுவோம். அப்பா ரொம்ப பாசமாக இருப்பார், ஆனால் அப்பாவுடைய அன்பை நம்ம டெய்லி அனுபவிக்க முடியாது, தள்ளி இருப்போம். அந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா, சரி. அதே செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார். இங்கே தான் வந்து இந்த மண், மனை, பூமி சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாதகத்தை செய்யும். நாலாம் இடத்துல இருக்கார், போய் வாங்கிறது பூரா என்ன வாங்கி வாங்குவாங்க,
இந்த மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி வாங்கிறது, அல்லது ஏதாவது ஒன்று இறப்பு சம்மந்தப்பட்டு அந்த இடத்துல நடந்திருக்கும், அந்த இடத்துல வாஸ்து சரியில்லாமல் இருக்காது, அவன் பாட்டுக்கு எப்படியோ ஒன்று கட்டி வச்சுருப்பான், இவங்க போய் அதை வாங்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி இந்த தவறான ஒரு இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால இந்த பாதிப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இங்கே செவ்வாய் இருக்கார், செவ்வாய் இங்கே ஆட்சி தானே ஒன்பதாம் இடத்துல, இப்போ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ஆட்சி ஆகிறார். இங்கே தான் எங்கள் அப்பா மகனுக்கு சண்டை வராது, அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய அடிதடி சண்டை கலாபுரம் அப்படி, ஏன்னா அந்த இடத்துல வலுவாக வேலை செய்யும் பாதகாதிபதி. எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த பாதகத்தை அதிகமாக செய்வார்னா, ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் பாதகத்தை அதிகமாக செய்வார். அதுவே மீசம் ஆயிட்டார் அப்படின்னா பாதகத்தை கம்மியாக செய்வார். 6, 8, 12 இடங்களில், இப்போ சிம்ம லக்னத்துக்கு 12 இடத்துல மறைஞ்சார், 6 இடத்துல, ஆனால் 6 இடத்துல இங்கே மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாய் உச்சமாகிறதுனால இந்த இடத்துல பாதகத்தை அதிகமாக செய்வார். அப்போ வேலை இருக்கும், வேலையை கொடுத்துருவாரு, ஆனால் அந்த வேலையினால என்ன கொடுப்பாருங்க, பயங்கரமான மன உளைச்சல் கொடுப்பாரு, ப்ரெஷர் கொடுத்துருவாரு, ஒரு இடத்துல நிற்க முடியாது, வேலையில் வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல கொடுப்பார். 8 இடத்துல இருந்தால் நமக்கு என்ன இல்லைங்க, 6, 8, 12 இடங்களில் மறைஞ்சிருக்கிறது நல்லது, சரிங்களா. அப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடாது, மகரத்துலேயும் விருச்சகத்துலேயும் மேசத்துலேயும் செவ்வாய் இருக்கக்கூடாது, சரிங்களா. அப்படி இருந்தால் இப்போ நம்ம சொன்ன அத்தனை பலன்களும் நமக்கு 100% கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா. அடுத்தது கன்னி லக்னம்.